சந்தோஷமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழ்நிலை நிகழ்ச்சியோடாக சுதர்ஷினி. இன்றைய நாளில் நாங்கள் பேச போகின்ற தலைப்பு அன்பு காதல். இவை இரண்டும் சம்பந்தமாக வந்து நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை கதைக்கலாம். இரண்டை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நேரம் போதாதுதான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அன்பும் அந்த அளவுக்கு இருக்கிறது, காதலும் இருக்கிறது. காதல் இருந்தால்தான் ஒருவர் மீது அன்பு செலுத்த முடியும், அன்பு இருந்தால்தான் ஒருவர் மீது நமக்கு காதல் வரும். இரண்டுமே வந்து இரண்டு வகைப்படும் என்று தான் நாங்கள் சொல்லலாம். அன்புன்னு சொல்லி இந்த காலை பொழுதுல நாங்கள் பார்க்கின்ற வேலையில அன்பு என்பது எல்லோர் மத்தியிலும் கிடைக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் காணப்படுகிறது. அதாவது தாய் பிள்ளை மீது காட்டுவது ஒரு அன்பு, கணவன் மனைவி மீது காட்டுவது ஒரு அன்பு, நண்பர்கள் நண்பர்கள் மீது காட்டுவது ஒரு அன்பு, இவை எல்லாமே ஒரு காதல் தான் சொல்லப்போனால். கூடுதலாக பாருங்கள், காதலர்கள் மட்டும்தான் லவ் யூ என்கிற வார்த்தை வந்து சொல்லுவார்கள் என்று சொல்லி பல பேர் புரிந்துணர்வு இல்லாமல் பேசுவாங்க. ஆனால் தந்தையும் மகளும் கூட லவ் யூ சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னால் அது ஒரு அன்பான ஒரு உணர்வு பூர்வமான காதல் என்று தான் நாங்கள் சொல்ல முடியும். அதாவது மற்றவர்களுடைய கேலி பேச்சுக்கு இல்லாத ஒரு புனிதமான காதல் அவர்கள் மத்தியில இருக்குது என்று தான் நாங்கள் சொல்ல முடியும். கூடுதலாக பாருங்கள் சுதர்ஷினி, அன்பு என்கின்ற வார்த்தை எவ்வளவு பலமாக ஒரு மனிதனை மாற்றுகின்றது என்பது நமக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை, தெரிந்த ஒரு விடயம்தான். ஒருவர் மீது நாங்கள் அன்பு செலுத்துகின்றோம் என்று சொன்னால் அவரிடம் பணம் இருக்கிறதா, நல்ல மனித நேயம் இருக்கிறதா, இல்லைன்னு சொன்னால் அவருக்கு சொல்லிக்கொள்ள உறவுகள் இருக்கின்றார்களா என்று சொல்லி பார்ப்பதை விட அவர்களுடைய மனம் வந்து எவ்வளவு மகிமையாகவும் தூய்மையாகவும் இருக்குது என்பதை நாங்கள் கண்டறிந்துதான் அவர்கள் மீது ஒரு அன்பு செலுத்த முடியும். பார்க்க போனால் சுதர்ஷினி மீது கூட எனக்கு ஒரு காதல் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு அன்பு, சாதாரணமாக நண்பர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பு கூட ஒரு காதலாக வந்து மாறக்கூடும். நிறைய பேர் வந்து ஒரு ஏமாற்றம் அடையக்கூடிய மனிதர்கள் மீது அன்பை செலுத்தும் போது நாளை அந்த அன்பு உயிரற்றதாகத்தான் காணப்படும். ஆனால் உண்மையாக அன்பு செலுத்துகிற ஒரு நபர் மீது யாருமே உண்மையான அன்பை வந்து தெளிப்பது இல்லை. பொய்யாகவும் கேலி பேச்சாகவும் தங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை அன்பு செய்தால் எப்படி இருக்குமோ அந்த வகையில வந்து அன்பு செய்வாங்க. காதல் என்று சொல்லி பார்க்கின்ற வேளையில பாருங்கள், நிறைய மனிதர்கள் காதலிக்கிறார்கள், கணவன் மனைவியை காதலிக்கிறார். கூடுதலாக பல பேர் வந்து காதல் திருமணம் வந்து செய்வார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு புரிந்துணர்வு இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், எதிர்கால வாழ்க்கை வந்து நல்ல ஒரு வகையாக வந்து மாற வேண்டும் என்றதன் காரணமாக சில பேர் வந்து தாய்க்கு வந்து முன்னுரிமை, தந்தை தாய்க்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவர்கள் மத்தியில அவர்களுக்கு பிடித்த மாதிரிய வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் கூடுதலாக பாருங்கள், ஒரு புரிந்துணர்வோடு ஒரு திருமணம் நாங்கள் செய்யும் போது அந்த வாழ்க்கை எவ்வளவு சொர்க்கமாக மாறக்கூடும் இல்லையா? நிச்சயமாக சுரேகா, நீங்கள் கூறுவது போலவே இந்த அன்பு தொடர்பாக கதைத்தான் நிறைய கதைக்கலாம். அதாவது உயிரினங்கள், எல்லா உயிரினங்களிடமும் வந்து அன்பு இருக்கிறது. நீங்கள் மிருகங்கள், விலங்குகள் பறவைகளை கூட எடுத்துக்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தாய் பாசம் வந்து எவ்வளவு அழகாக வந்து வெளிப்படுத்துகிறது. எல்லா உறவுகளும் அப்படி அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த அம்மா பிள்ளைக்கு இடையிலான அந்த அழகான அன்பு வந்து அதை நாங்கள் வார்த்தைகளால் அளவிட முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகானதாக இருக்கும். இப்படி எல்லா உறவுகள் மீதும் அன்பு இருக்கும். அதிலும் குறிப்பாக வந்து நீங்கள் கூறினீர்கள், கணவன் மனைவிக்கு இடையிலான அன்பு, காதலன் காதலுக்கு இடையிலான அன்பு. சில பேர் வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து மனைவியோ கணவனையோ அதிகமாக நேசிப்பாங்க. அந்த அன்பு வந்து வித்தியாசப்படும். எல்லாமே புது அனுபவமாக இருக்கும், புது உறவுகளாக இருக்கும். அது வந்து இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க வந்து, நாங்கள் அதிகமாக நேசிக்கிற ஒருத்தவங்க வந்து எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்து நடந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை கேட்கின்ற பொழுது அங்கே வந்து முரண்பாடுகள் வந்து தோற்றுவிக்கதாக இருக்கும். எனவே சின்ன சின்ன விடயங்களை வந்து நீங்கள் பார்த்து சமாளித்து விட்டு கொடுக்கக்கூடியதாக இருந்தால்தான் அந்த உறவு வந்து இன்னும் மேலும் வலுவடையக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அவங்களும் உங்களிடம் அன்பு இருந்தாலும் ஏதோ சில பல காரணங்களாக வந்து அதை வந்து சரிவர செய்து கொடுக்க முடியாது. இருந்தாலும் நீங்க வந்து வெறுப்பையும் கோபத்தையும் காட்டுனீங்க அப்படின்னு சொன்னா அவங்க யோசிப்பாங்க, இந்த ஒரு நிலைமையிலும் என்ன புரிந்து கொள்ளல அப்படின்னு சொல்லி அவங்களும் மனம் தளருவாங்க. இப்படி இருந்தால் அந்த நிச்சயமாக அந்த உறவுகளுக்கு இடையில் வந்து பிளவு, ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படும். எனவே உங்களுக்கு பிடித்தவங்களுக்காக நீங்கள் சில விடயங்களை பொறுத்து கொள்ள வேண்டும், சில விடயங்களை வந்து விட்டு கொடுக்க வேண்டும். அப்போது தான் அந்த அந்த உறவு வந்து இன்னும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் வந்து நிறைய விடயங்களை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான உறவுகள் என்கின்ற பொழுது இந்த அப்பா மகளுக்கிடையிலான அந்த உறவு வந்து வித்தியாசமானதாக இருக்கும். அதிகமாக பாருங்கள், ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண் பிள்ளை என்று சொன்னால் அம்மாவோடு வந்து அதிகமாக வந்து பாசம் காட்டுவாங்க, நிறைய விடயங்களை வந்து பகிர்ந்து கொள்வாங்க. அதே போல் பெண் பிள்ளைகள்
சொன்னா அப்பாவிடம் தான் முதலில் வந்து கேட்பாங்க. தன்னுடைய தேவைகளை வந்து அப்பாவிடம் நேரடியாக கேட்கின்ற பொழுது அது வந்து சரிவர பூர்த்தி ஆகக்கூடியதாக இருக்கும். இப்படி நிறைய விடயங்களை வந்து எங்களுடைய குடும்பத்திலே வந்து நாங்கள் அனுபவமாக ரசிக்கலாம். எனவே இன்றைய தினம் நாங்கள் இந்த அன்பு காதல் பாசம் நேசம் நிறைய விடயங்கள் வந்து கதைக்க போகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி மும்மதங்கள் சொல்கின்ற நச்சிந்தனை பகுதி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். ஓம் திருச்சிற்றம்பலம் இடறினும் தளறினும் எனதொடு நோய் தொடரினும் மூனக்கழல் தொழு தெளிவேன் கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிளறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 13 நாள் 27/5/2022 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க, இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவாரவர்கள் ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்ரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை, இன்று சிவனுடைய விரதங்களிலே மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கப்படுகின்ற ஏகாதசி விரதம், மகாவிஷ்ணுவுக்கு நேற்றைய தினம் அனுஷ்டித்தோம். இந்த சிவனுக்குரிய விரதமாகிய பிரதோஷ காலத்திலே இந்த சிவனுக்குரிய விரதம் இந்த பிரதோஷ விரதம். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற பொழுது முருகப்பெருமானுக்கு, சஷ்டி திதி வருகின்ற பொழுது முருகப்பெருமானுக்கு, சதுர்த்தி திதி வருகின்ற பொழுது விநாயக பெருமானுக்கு, அதுபோல் இந்த சிவனுடைய விரதம் இந்த பிரதோஷ காலத்திலே சிவனை வேண்டி வழிபாடு செய்வது. அன்றைய தினத்திலே சிவன் ஆனந்த தாண்டவம் புரிவதாகவும் அங்கே நந்தியம் பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும். நந்தியம் பெருமானத்திலிருந்து இறைவனுக்கு தீபாராதனை செய்யப்படுகின்ற பொழுது அந்த நந்தியினுடைய இரண்டு கொம்புகளுக்கும் நடுவிலே நாம் சிவனை பார்த்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக இந்த பிரார்த்தனை வழிபாடுகளெல்லாம் நடைபெறும். அவ்வாறு அந்த பிரதோஷ காலத்திலே பிரதோஷமூர்த்திக்கு தீபாராதனை நடைபெற்று உற்சவங்களெல்லாம் நடைபெறும். நாங்கள் சிவனை பிரதட்சணமாக வலம் வருகின்ற பொழுது வளமை போல இல்லாமல் இந்த நந்தியம் பெருமாளத்திலிருந்து ஆரம்பமாகி கோமுகை வரையிலே சென்று மீண்டும் திரும்ப நந்தியம் பெருமாளத்திலே வந்து மீண்டும் கோமுகைக்கு சென்று இவ்வாறு 3 முறை சோம சூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த பிரதோஷ காலத்திலே இறைவழிபாடுகளை செய்வது, சிவனை வேண்டி வழிபாடுகள் செய்வது, அங்கு அந்த காப்பரிசி நிவேதனமாக வைத்து அதன் அடியவர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுப்பார்கள். அன்றைய தினத்திலே சிவனுடைய அனுக்கிரகங்களை எல்லாம் பெறுகின்ற வகையிலே
பில்வத்தினாலே அக்ஷதையினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து இறைவர்களை பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் அன்பே சிவம் என்கின்ற வகையிலே அந்த சிவனுடைய அருளை நாங்கள் பெற்று அன்பு நிறைந்தவர்களாக பண்பு நிறைந்தவர்களாக பணிவு கொண்டவர்களாக இரக்கம் கொண்டவர்களாக இந்த இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு இறைவருடைய எல்லாம் பூர்ணமாக பெறுவதற்கு இந்த பிரதோஷ காலம் ஒரு சிறந்த காலமாக எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய காலம் இந்த பிரதோஷ காலம். சிவன் ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் நடைபெறும். ஏனைய ஆலயங்களில் அங்கே சிவன் பரிவாரமாக இருக்கின்ற இடங்களிலும் இந்த பூஜைகள் வழிபாடுகளே சகலரும் கலந்து இறைவனுக்கு நடக்கின்ற பூஜைகளை தரிசித்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி எல்லா மக்களும் இயல்பு வாழ்வுக்கு வர வேண்டும், சந்தோஷமான ஆனந்தமான வாழ்வு வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு தம்மை மக்களுக்கு தம்முடைய இயல்பை தம்முடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்திய பொழுது நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்று சொன்னதும் மக்கள் பலர் இடறல் பட்டார்கள். ஏனென்றால் அவருடைய தந்தை தாய் அவருடைய குடும்ப பின்புலத்தை அறிந்தவர்கள் இவர் சூசையின் மகன், இவர் மரியாவின் மகன் என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்தவர் எப்படி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பதை நம்புவது என்பது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இயேசுவை வெறும் மனிதனாக அல்லது ஒரு ஆற்றல் மிக்க திறமைசாலியான ஒரு வீரனாக ஒரு தலைவனாக மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு, கடவுள் அருளை பொழிகின்றார். உணவு என்பது இஸ்ராயல் மக்களுக்கு பாலைவனத்திலே அவர்கள் உணவில்லாமல் தவித்த பொழுது மன்னா என்கின்ற உணவை கொடுத்து அவர்களை உண்பித்தது அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது. அனைத்தும் மனிதர்களுடைய சக்தியினாலும் ஆற்றலினாலும் கிடைக்காது, ஆனால் இறைவன் கருணை கூர்ந்தால் அது நடக்கும் என்பது மனித சமூகத்தினுடைய ஆழமான நம்பிக்கையாகும். அதனால் அவர்கள் இந்த இஸ்ராயல் மக்கள் பரம்பரை பரம்பரையாக இந்த பாலைவனத்திலே உணவு அளித்தவர். உணவு அளிப்பது என்பது உயிர் கொடுப்பது. பாலைவனத்திலே அவர்கள் மடியாமல் பாதுகாத்தவர் இறைவன். பாலைவனத்திலும் அவர்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். இது ஆழமான ஒரு ஆன்மீக அனுபவமாகும். இது எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும். அதன் அடிப்படையில் தான் இந்த இயேசு கடவுளால் அருளப்பட்ட ஒரு தெய்வீக பிரசன்னம் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. நாங்கள் அடிக்கடி இந்த நற்கருணை விருந்திலே கலந்து கொள்வதற்கு செல்கின்றோம். ஒரு இனமாக, ஒரு மக்களாக, ஒரு குடும்பமாக நாங்கள் ஆலயங்களிலே ஒன்று கூடி இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது வெறுமனே ஒரு
மனிதர்கள் சமூக ரீதியாக சம்பிரதாய ரீதியாக உட்கொள்ளுகின்ற ஒரு உணவல்ல. அவையெல்லாம் நல்லது, ஆனால் இந்த உணவு என்பது அதற்கு, இந்த உணவு என்பது உயிர். அந்த உயிரை கொடுக்கக்கூடிய இறைவன் தெய்வம், அது இயேசு கிறிஸ்துவினால் ஆகும். அந்த இயேசு கிறிஸ்துவை உட்கொள்ளுவது என்பது இந்த இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். அப்பொழுதுதான் இந்த சாதாரணமான வாழ்வு ஒரு இறைவனுக்குரிய மக்கள் என்கின்ற ஒரு உயர்வான வாழ்க்கை தரத்தை நாங்கள் பெறுகின்றோம். வெறுமனே எல்லோரும் உண்கின்றார்கள் என்பதல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இந்த இயேசுவை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயேசு எப்படி ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியமோ, அவ்வளவு தூரம் இந்த இயேசுவை இறைவனுடைய அருள், இறைவனுடைய கொடை, இறைவனுடைய பிரசன்னம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய வாழ்வு வெறுமனே நாங்கள் உடலோடு இருக்கின்ற ஒரு சாதாரணமான ஒரு மிருகம் அல்லது இயற்கைகள் உயிரோடு இருக்கின்றன என்பது போல அல்ல. மனித வாழ்வு என்பது தெய்வீகம் எங்களுக்குள்ளே புதைந்திருக்கின்றது, அந்த தெய்வீகத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற அழகான ஒரு அழைப்புக்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்வு ஒரு படி உயர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். இதைத்தான் இறைவன் எங்களிடம் அழைக்கின்றார். சாதாரணமான ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்றல்ல, இந்த மனித தன்மையினுடைய புனிதத்துவத்தை, மேன்மையை, மாண்பை என்னுடைய பேச்சிலும் நடத்தையிலும் வெளிக்கொண்டு வர வேண்டும். மற்றவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு இந்த மனிதனுக்குள்ளே ஒரு தெய்வீகம் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். நான் எனக்கு விளம்பரம் செய்யக்கூடாது, அடுத்தவர்கள் என்னிலே இனம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த இயேசுவினுடைய தெய்வீகத்தை இனம் கண்டுகொண்ட சீடர்கள் அவரை நம்பினார்கள், வாழ்வு பெற்றார்கள். உண்பதனாலே உயிர் வாழ்வது போல இந்த இயேசுவை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்றுக்கொள்வதனாலே எங்களுடைய வாழ்வு ஒரு நிலை வாழ்வாக, நிரந்தரமான வாழ்வாக, நீடித்த வாழ்வாக, அருள் வாழ்வாக மாறும். ஆமென். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா அம்மா பஅத். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால், அல்லாஹு தஆலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம், நியமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும், அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும், பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும், பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்திலிருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும், தான் நினைப்பதை சாப்பிட முடியாது எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை, அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர்தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அல்ல, உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை. நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தஆலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டு, முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய
உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம், தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா அதனை அவனுடைய புறத்திலிருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும் போது, உடல் டயர்டாகும் போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம் இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்திலிருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வந்தது. எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன? தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா மாதனா வைலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பாதமா மாத்தனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலில் இருந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனை ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லா இல்லதி ரத்தாலைய ரூஹி, என் உயிரை மீட்டு தந்தவன். வாஃபானி ஃபி ஜசதி வாதினலி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன். வாதினலி பிதிக்ரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன். அவனுக்கு எல்லா புகழும் என்ற துவாவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிரு தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.